அந்த விவசாய மக்களை அவர்களை வந்து ஒரு கார்ப்பரேட்டுகளுக்குள்ள ஒரு கூலி வேலையாட்களாக மாற்றக்கூடிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பாஜகவினுடைய ஒரு அந்த அரசியல் அந்த ஆட்சியினுடைய ஒரு முடிவாக கூட இது மாறுவதற்கான அத்திய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்க்கட்சிகளோட தூண்டி விடுறதன் பெயரில் தான் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பாஜக சார்பாக முன்வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க கொண்டு வர எல்லா சட்டங்களும் மக்களுக்கு விரோதமான சட்டங்கள் தான் கொண்டு வராங்க இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்கன்ற ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை உருவாக்கி அந்த போராடக்கூடியவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடிகிறது அப்போ இவங்களுடைய இந்த யுக்தி என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரயோகங்கள் தேவைப்படுற நேரங்களும் செய்கிறார்கள் இப்போ மாவோயிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்வாங்க இப்போ இந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா ஜனநாயக வழியில் போராடக்கூடிய மக்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசுகிறார்கள் வழக்கமாக அரசு என்ன செய்யுமோ ஒரு மக்கள் எழுச்சியை ஒரு மக்கள் போராட்டத்தை ஒரு வன்முறை களமாக மாற்றக்கூடிய ஒரு வன்முறை போராட்டமாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான முயற்சிகளை நிச்சயம் பல காலங்கள் இறங்கி இருக்கிறது எந்த போராட்டங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸுடைய பின்புலத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் அது நடக்காது உண்மையான மக்கள் எழுச்சி போராட்டங்கள்லாம் இறுதியில் மிகப்பெரிய ஒரு வன்முறைகளை வந்து உருவாக்கக்கூடிய முயற்சிகளை அரசு சார்பு நிறுவனங்களே கடந்த காலங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறது போல் இங்கே ஈடுபடுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யும் இந்த நிலைமையில் ஆயிரம் கோடியில் ஒரு பாராளுமன்றம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மோடி வந்துட்டு ஒரு அடிக்கல் நாட்டுறாரு இந்த மோடி ஆட்சி என்பதை காட்டிலும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இப்போ விவசாயிகள் போராட்டத்துடைய தேவை குறித்து பேசிகிட்டு இருந்த எல்லோரும் இப்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நமக்கு நாடாளுமன்ற கட்டிடம் தேவையா தேவையில்லையான்னு ரொம்ப இலகுவாக மனைமாற்றம் செய்கிறார் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு ஒரு உதாரணத்தை இந்தியாவில் எந்த பிரதமராலும் காட்ட முடியாது அந்தளவுக்கு மக்கள் பணத்தை வீணாக்கின்ற ஒரு பிரதமராக இன்றைக்கி நம்ம நரேந்திர மோடியை பார்க்க முடியாது சிஏ போராட்டமாக இருக்கட்டும் சில போராட்டமாக இருக்கட்டும் அதுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் நிதியுதவி செய்யப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் ஃபண்டு கொடுத்தீங்களா ஃபண்ட் எப்படி வருது அப்படின்னா இந்த போராட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்கிறார்கள் வங்கியில் கணக்கு வைக்கக்கூடாது அது ஒரு பெரிய குற்றமா அந்த வணக்க கணக்குகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டணும் கணக்கு வைக்கிறதே பெரிய குற்றமா இப்போ கூட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சார்பாக ரைடு எல்லாம் நடத்துனாங்க அந்த ரைடு எதுக்காக ஹத்ராஸில் வந்து ஒரு சிறுமி கொல்லப்பட்ட வழக்கு ஒரு பாலியல் வல்கொண்டுமையில் கொல்லப்பட்ட வழக்குல இதுக்கு பின்னாடியும் பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்குது அந்த அடிப்படையிலையும் நாங்கள் வந்து இது பின்னாடி இருக்கின்ற மாதிரி ஊடகத்தின் வாயிலாக இது வந்து பரப்பி விடுறாங்க ஆனால் சிஏ இன்னும் திரும்ப பெறல ஆனா சி நீங்கள் செஞ்ச போராட்டம் ஃபுல்லாக ஒரு நீர்த்து போன மாதிரி ஆயிடுச்சு போராட்டம் நீர்த்தெல்லாம் போகல ஏதோ ஒரு பகுதி ஒரு ஷாஹின் பாக்கில் ஒவ்வொரு வீடுகளும் நாளை ஷாஹின்பாக்காக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நிச்சயம் இருக்கிறது பாபர் மசூதி விவகாரத்தில் மிகப்பெரிய அநீதிகள் இழைக்கப்பட்டது காங்கிரஸ் உடைய காலகட்டத்தில் தான் வணக்கம் தோழர் தொடர்ந்து டெல்லியில் விவசாயிகள் இருபது நாளாக போராட்டி போராட்டம் பண்ணிட்டு வராங்க அவங்களோட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படலை அர் அந்த சட்டத்தில் நாங்கள் திருத்தங்கள் வேணா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு இதை நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க விவசாயிகளுடைய போராட்டம் ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம் அதாவது நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிலான மக்கள் சதவீதம் விவசாயத்தை சார்ந்திருக்கு இந்த விவசாயத்துடைய சட்ட வேளாண் மசோதா என்பது அந்த பெரும்பகுதியாக சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த விவசாய மக்களை அவர்களை வந்து ஒரு கார்ப்பரேட்டுகளுக்குள்ள ஒரு கூலி வேலையாட்களாக மாற்றக்கூடிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்பது அதிகாரம் என்பது மத்திய அரசின் பக்கம் எல்லா விதமான சட்ட திருத்தத்தின் வாயிலாக இந்த அரசு சாதிக்க நினைப்பது மாநிலங்கள் என்ற அந்த அரசே இல் ஒன்று அதிகாரமுள்ள ஒரு அரசை இல்லாமலாக்கி அதிகாரங்களெல்லாம் நிச்சயம் ஒரே இடத்துல குவியக்கூடிய ஒரு வழிமுறையை ஒவ்வொரு சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்போ இதுலேயும் மத்திய மாநில அரசுகள் என்பது ரெண்டு ஒரு விவசாயிக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குமான ஒப்பந்தத்தை தூரமாக நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் இதில் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு சூழலையோ அவருடைய பாதுகாப்பையோ உறுதி செய்யக்கூடிய எந்த அம்சங்களும் இல்லை அதை கேட்கக்கூடிய அளவில் மிக்க அதிகாரம் அற்ற ஒரு அரசாக மாநில அரசுகளை மாற்றக்கூடிய பல ஆபத்துக்களை இந்த சட்டம் சுமந்து வந்திருக்கு அப்போ இதை வந்து முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தான் இந்த போராடக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் இதில் இவங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் நாங்கள் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரோம் என்பதெல்லாம் இவர்களை ஏமாற்றக்கூடிய இந்த போராட்டத்தை இவங்க வந்து நிச்சய ஒரு நீர்த்து போகச் செய்வதற்கான ஒரு வாய்ஜாலங்களை தவிர ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய திருத்தமும் சரி இந்த சட்டமும் சரி நிச்சயமாக விவசாயிகளுக்கு சாதகமானதாகவோ விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதாகவோ நிச்சயம் இருக்காது முழுக்க முழுக்க அது இவர்களுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய இவர்களுடைய முதலாளிகளுக்கான ஒரு நலனாக மட்டும்தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் எந்த விதமான சமரசங்களுக்கு முன்வராமல் தொடர்ந்து போராடு போராடுகிறார்கள் நிச்சயம் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் வந்து வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இந்தியா முழுவதும் தெரியுது அது வெறும் இந்த விவசாய போராட்டத்தில் வெற்றியாக இருக்காது பாஜகவினுடைய ஒரு அந்த அரசியல் அந்த ஆட்சியினுடைய ஒரு முடிவாக கூட இது மாறுவதற்கான அத்திய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த மூன்று வேளாண் சட்டங்கள்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்கட்சிகளோட தூண்டி விடுறதன் பெயரில் தான் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பாஜக சார்பாக முன்வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாக எந்த போரா இவங்க கொண்டு வர எல்லா சட்டங்களும் மக்களுக்கு விரோதமான சட்டங்கள்தான் கொண்டு வராங்க அப்போ அதை எதிர்த்து மக்கள் வீதிக்கு வரதான் செய்வாங்க அது ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பு ஆனால் இந்த மாதிரி வீதிக்கு வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்கன்ற ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை உருவாக்கி அந்த போராடக்கூடியவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடிகிறது யாரெல்லாம் போராடுறா நம்ம பார்க்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகன்கள் எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போ அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய பணியை வந்து ரிசைன் பண்ணுறாரு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவுகள் வந்து அங்கங்கே நடக்குது ஆனால் இவங்களுடைய அந்த இவர்கள் இவங்களுடைய நியாயமான போராட்டங்களை எதிர்கொள்ள முகம் கொடுக்க முடியாத மத்திய அரசு வீணான பணிகளையும் அவதூறுகளையும் அவர்கள் மீது சுமத்துக்கிறது இது வந்து அது ஒரு தொடர்ந்து இவர்களுடைய வழிமுறையாக செய்கிறாங்க நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் சமூக விரோதிகள் நுழைந்து விட்டார்கள்னு சொன்னாங்க இத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை சமூக விரோதிகளை இவங்க கைது பண்ணாங்க அரசு இவங்கள்ட்ட தானே இருக்குது யார் சமூக விரதிகளாக இருந்தார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அரசு தான் போலீஸ் தான் சமூக விரோதிகளாக இருந்தது போலீஸ் தான் வாகனங்களை நொறுக்கியது போலீஸ் தான் தீயிட்டு கொளுத்தியது வேறு எந்த விதமான வேற எந்த இந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஒரே காரணமாக இருந்து பார்க்க முடியும் ஆனால் இவங்க வச்ச குற்றச்சாட்டு சமூக விரோதிகள் நுழைந்து விட்டார்கள் சமூக இந்த இத்தனை மாதங்கள் கடந்து விட்டது அந்த சமூக விரோதிகளை ஏன் இவர்களால் அடையாளம் காண முடியல ஏன் அவர்களை கைது செய்யலை இந்த கேள்விகளுக்கு எந்த பதிலும் இருக்குது அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் போராடக்கூடிய அமைப்புகளுடைய ஒரு இமேஜ் அசனி அசோசினேஷன் பண்ணுறாங்க அவருடைய அந்த அந்த அதாவது ஒரு போராட்ட காலத்தில் ஒரு அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகம் செய்தாலோ அல்லது ஒரு பல பிரயோகம் செய்தார்களோ அந்த போராட்டத்திற்கு ஒரு புதிய வரவுகளை அது கொண்டு வரும் அது இன்னும் வீரியம் அடையும் ஒரு எழுச்சி பெறும் அப்போ இவங்களுடைய இந்த யுக்தி என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பலப்பிரயோகங்கள் தேவைப்படுற நேரங்களும் செய்கிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இமேஜ் அசோசினேஷன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து செய்கிறார்கள் அப்போ யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவரெல்லாம் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் தயங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாவதற்காக இவர்களுக்கு ஆதரவான சார்பு ஊடகங்களை வைத்து இந்த தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரங்களை கொண்டு வருகிறார்கள் இப்போ இந்த போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் வேணும்னு சொல்லி போராட்டம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா மாவோயிஸ்ட்டுகள் இருக்காங்கன்னு சொல்லி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை அதை அதோடைய தொடர்ச்சி தான் இது முதல்ல காலிஸ்தானின்னு சொன்னாங்க அது எடுபடலை அடுத்து இப்போ மாவோயிஸ்ட்டுக்கு வந்துவிட்டாங்க இப்போ அடுத்து என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்புகள் போடுவாங்க பயங்கரவாதிகள் மேலே ஒரு பழியை சுமத்துவாங்க அல்லது பாகிஸ்தான் செய்யே சொல்லவும் தொடங்கி விட்டார்கள் இது வந்து எல் இந்த போராட்டம் மட்டும் இவங்க சொல்லலை இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக எல்லா போராட்டங்களும் இவர்கள் இப்படி தான் அதை செய்கிறாங்க அணுகுகிறார்கள் அவங்க இப்படி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு காரணம் அந்த இமேஜ் அசோசினேஷன் ஏதாவது ஒரு பொய்யான இவங்களுடைய அந்த பின்னாடி இவங்க இருக்கிறாங்க இவங்க பின்னாடி அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு போலியான கதை கதைகளை வந்து கட்டி விழு கட்ட விட்டு அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி ஊடக பலம் இருக்கிறது சமூக வலைதங்கள் வந்து பெய்டு சோஷியல் மீடியா ஒர்க்கர்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து இருக்கிறாங்க இவர்கள் எல்லாத்தையும் வைத்து இந்த ஒரு ஒரு பொய்யை உண்மையாக்கின்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அதை தாண்டி இதில் எந்த விதமான ஒரு சதவீதம் கூட ஒரு உண்மை இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை இப்படி சொல்கிறதுனால எதுவும் வன்முறை ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆஹ் ஜாகின்பாக்ல போராட்டம் நடந்தப்ப பல பயங்கர வன்முறை நடந்துச்சு நம்மளே பார்த்தோம் அப்ப இந்த இது இப்ப மாவோயிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த போராட்டத்துல வன்முறை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இப்போ இவங்க கடைசியில் இந்த போராட்டங்கள் இப்போ நீங்கள் பாக்குடைய பார்த்தீங்கன்னா யார் இப்போ வன்முறையை உருவாக்கினார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் துப்பாக்கி எடுத்து வந்து நிச்சயம் சுடக்கூடிய சம்பவங்களை பார்க்க முடியுது பெட்ரோல் குண்டுகளை வீசுகிறார்கள் அந்த போராட்ட ஜனநாயக வழியில் போராடக்கூடிய மக்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசுகிறார்கள் ஒரு கட்டத்தில் இதை வந்து ஒரு வன்முறையாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் வழக்கமாக அரசு என்ன செய்யுமோ ஒரு மக்கள் எழுச்சியை ஒரு மக்கள் போராட்டத்தை ஒரு வன்முறை களமாக மாற்றக்கூடிய ஒரு வன்முறை போராட்டமாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான முயற்சிகளை நிச்சயம் பல காலங்கள் இறங்கி இருக்கிறது ஜல்லிக்கட்டுலேருந்து பல உதாரணங்களை சொல்ல முடியும் எந்த போராட்டங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸுடைய பின்புலத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் அது நடக்காது உண்மையான மக்கள் எழுச்சி போராட்டங்கள்லாம் இறுதியில் மிகப்பெரிய ஒரு வன்முறைகளை வந்து உருவாக்கக்கூடிய முயற்சிகளை அரசு சார்பு நிறுவனங்களே கடந்த காலங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறது போல் இங்கே ஈடுபடுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது இப்போ டெல்லியில் விவசாய போராட்டம் நடந்துகிட்டு நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரலை இந்த நிலைமையில் ஆயிரம் கோடியில் ஒரு பாராளுமன்றம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மோடி வந்துட்டு ஒரு அடிக்கல் நாட்டுறாரு இதை எப்படி பார்க்கலாம் அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் அவங்க இது இந்த மோடி ஆட்சி என்பதை காட்டிலும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆட்சி மோடியும் அமித்ஷாவும் அந்த ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தை செயல்படுத்தக்கூடிய சேவகர்களாக இருக்கிறார்கள் மற்றபடி இவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆர்எஸ்எஸ்டினுடைய சித்தாந்தத்தை தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ இந்தியாவுக்கென்ற ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த வரலாறுகள் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்து இந்தியாவை கட்டமைத்த அந்த முகத்தையே மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க அப்போ அந்த பழையது எல்லாவற்றையும் என்ன செய்யணும் இல்லாமல் அழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் அந்த பாரம்பரியம் இந்தியாவுடைய ஒரு ஜனநாயக முகம் ஒரு பன்மை பன்முகத்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு உன்னதமான கோட்பாடுகள் இவையெல்லாம் இல்லாமல் ஆக்கணும் இந்தியாவே ஒரு புதுதாக கட்டமைக்க வர மாதிரியான ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும் இதுக்காக அவங்க எல்லா அடையாளங்களையும் என்ன செய்கிறாங்க அளிக்கிறாங்க அப்போ மோடியிலேருந்து தான் என்ன செய்யுது இந்தியாவே உருவாகுதுன்ற மாதிரியான ஒரு முயற்சியை அவங்க ஒரு பின்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது இன்றைக்கி தான் இந்தியர்கள் இந்தியர்களாக உணர்கிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் பேசக்கூடிய அளவு பார்க்குறோம் அப்போ அவங்க அவங்க மனநிலை என்னென்னா இந்தியா என்பது இப்போ தான் நினைச்சுது உருவாகி கொண்டு இருக்குது அந்த உருவாகத்துடைய அடையாளங்கள் அடையாளங்களை உருவாக்குவது வல்லபாய் பட்டேலுடைய சிலைகளாகட்டும் இன்னும் என்னென்னலாம் இவங்களுடைய திட்டங்களை வைத்திருக்கிறாங்களோ அந்த திட்டங்கள் அதில் இன்னொன்று தான் என்னது நாடாளுமன்றத்துக்கு ஒரு புதிய ஒரு கட்டிடத்தை உருவாக்குவது அப்போ இதன் மூலமாக பாரம்பரிய விஷயங்கள் நினைச்சிருது புறந்தழுவது இவர்கள் தான் நவீன இந்தியாவை கட்டமைத்த மாதிரியான ஒரு விண்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி இதுதான் இப்போ நீங்கள் இப்போ விவசாயிகளுடைய போராட்டத்தை குறித்து பேசிகிட்டு இருந்த எல்லாரும் இப்போது ஆயிரம் கோடியுடைய கட்டிடத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் இது மக்களுடைய அந்த விவாத பொருளை இணைஞ்சிருது மடைமாற்றம் செய்வது அப்போ அதை தவிர்த்து இப்போ விவசாயிகள் போராட்டத்துடைய தேவை குறித்து பேசிகிட்டு இருந்த எல்லாரும் இப்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நமக்கு நாடாளுமன்ற கட்டிடம் தேவையா தேவையில்லையான்னு ரொம்ப இலகுவாக மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு பத்து லட்ச ரூபா கோட்டு போட்டு போட்ட ஒப்பந்தத்தை பற்றி யாரும் பேசலை பத்து லட்ச ரூபா கோட்டை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு நினைச்சாங்கன்னா கொண்டு வராங்க எதை மக்கள் விவாதிக்க வேண்டும் எது இன்றைக்கி வந்து ஊடகத்தில் வந்து பெரிய விவாதமாக மாக்க வேண்டும் எல்லாம் அவருடைய அந்த ஐடி விங் உட்காந்து நினைச்சது ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து பெரிய ஒரு பின்புணெலாம் இல்லை ரெண்டாவது மக்கள் பணங்களை எவ்வளோ எவ்வளவு மோசமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நரேந்திர மோடி மாதிரியான ஒரு பிர ஒரு உதாரணத்தை இந்தியாவில் எந்த பிரதமராலும் காட்ட முடியாது அந்தளவுக்கு மக்கள் பணத்தை வீணாக்கின்ற ஒரு பிரதமராக இன்றைக்கி நம்ம நரேந்திர மோடியை பார்க்க முடியுது சிஏ போராட்டமாக இருக்கட்டும் சில போராட்டமாக இருக்கட்டும் அதுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் நிதியுதவி செய்யப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் ஃபண்டு கொடுத்தீங்களா இல்லை போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பல பல இந்தியா முழுவதும் சிஏக்கு எதிரான போராட்டம் நடந்தது அதில் ஒரு பெரும்பகுதியான போராட்டங்களை முன்னின்று நடத்தியது பின்னாடி நின்று நடத்த வேண்டிய எந்த தேவையில்லை எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு சார்பாக நாங்கள் மக்களை அழைக்கிறோம் அங்கே மக்கள் என்ன செய்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த எங்களுடைய நிகழ்வுகளில் கூடுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அறிவுற்றுறோம் இதனுடைய ஆபத்துக்களை சொல்கிறோம் இன்னும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கணும் மதசார்பற்ற சக்தி சக்திகளை ஒருங்கிணைக்கிறோம் இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் என்பதை சொல்கிறோம் இது எல்லாம் உருவாக்கி நம்ம எங்களை போன்ற பல அமைப்புகளும் என்ன செஞ்சாங்க இந்த காலத்தில் ஈடுபட்டாங்க அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாமே பல இடங்களில் தன்னிற்சியாக நடந்தது சில இடங்களில் சில அமைப்புகள் முன்னெடுத்தும் நடந்துச்சு அப்போ இந்த போராட்டங்கள் ஒரு ஒரு ஒன்று கூடக்கூடிய ஒரு போராட்டங்களில் என்ன எதார்த்தமாக என்ன எப்படி அவங்க அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிறாங்க அந்த ஃபண்ட் எப்படி வருது அப்படின்னா இந்த போராட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்கிறார்கள் அல்லது அந்த பக்கம் வரக்கூடிய யாராவது ஒரு அதை இந்த போராட்டத்தை பார்க்கக்கூடியவங்க அந்த போராட்டத்துடைய தேவையை உணர்ந்த யாரோ ஒரு என்ன செய்கிறாங்க மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க பசியாகவோ ப உணவாகவோ அல்லது தண்ணீர் பாட்டல்களாகவோ ஏதோ வகையில் உதவி செய்கிறாங்க இந்த மாதிரி தான் எல்லா போராட்டங்களும் நடக்குது இது ஒரு பெரிய ஒரு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் உதாரணத்தை சொல்லணும் இப்போ ஒரு கு வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கொள் சுடுறான் அந்த கூட்டத்தை நோக்கி ஒருத்தர் செய்கிறான் துப்பாக்கி வச்சு சுடுறான் அங்கே நின்று நினைச்சுறாங்க போராட்டம் பணத்தை கொடுத்து யாரும் உட்காந்து நின்று அங்கே நின்று போராடுவாங்களா உண்மையாக அதனுடைய பாதிப்பை உணர்ந்து தான் மக்கள் வந்து போராடுறாங்க அப்போ நீங்கள் துப்பாக்கி சொல்கிறீங்க இராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க இதெல்லாம் கடந்து வர ஒரு வெறும் ஒரு பணத்துக்காக வந்து யாரும் நிச்சயம் இணைச்சிக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு மனித இயல்பில் இவ்வளோ பெரிய இது எடுக்க மாட்டாங்க அப்போ இது எல்லாமே ஒரு ஏற்கனவே நான் சுட்டி காட்டுறது போல் இது இது மாதிரி ஒரு போலியான குற்றச்சாட்டுக்களை சொல்வது வீரியமாக போராடியதில் பாப்புலர் ஃப்ரண்ட் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது இன்னும் சொல்லப்போனால் பாப்புலர் ஃப்ரெண்டோட முன்னோடி முன்னோடி அமைப்புகளாக இருந்தவர்கள்லாம் இது போன்ற சட்டங்களின் வழியாக இவர்கள் ஒடுக்குவார்கள் என்பதை முன்னே நாங்கள் உணர்ந்து டெல்லிலேயும் இன்னும் சில பகுதிகளில் மாநிலங்கள்லேயும் முஸ்லீம் வாக்காளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதற்கு காரணம் அவங்க முன்வைத்தது என்னென்னா இவங்கெல்லாம் யார் தான் வந்தேருக்கிறதா என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரியான விஷயங்களில் டெல்லியுடைய தேர்தலாகட்டும் அஸ்ஸாமுடைய உடைய தேர்தலாகட்டும் அதே மாதிரி காஷ்மீருடைய தேர்தலாகட்டும் இந்த இடத்துல சில முஸ்லீம் வாக்காளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்போயே பாப்புலர் ஃப்ரண்ட்டோட முன்னோடி அமைப்புகள்லாம் இது குறித்தான விழிப்புணர்வுகளும் பேரணிகளையும் சில கோரிக்கைகளும் முன்வைத்து நாங்கள் நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறோம் அப்போ இது முன்கூட்டியே இந்த மாதிரியான இது 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 ஒரு ஃபாசிச போக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தீவிரமாக களமாடி களமாட வேண்டும் தீவிரமாக இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் களத்தில் நாங்கள் உறுதியாக நின்றோம் அதில் வந்து எந்த விதமான ஒரு பண ரீதியாக கொடுத்து ஃபண்டு கொடுத்து இதை பேக் இதை வந்து தாங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை மக்கள் போராடக்கூடிய நேரங்களில் அவங்களுக்கான தேவைகளை அவர்களையும் நினைச்சுறாங்க உருவாக்கி கொள்கிறார்கள் இதுதான் எதாவது ஜல்லிக்கட்லையும் அதான் நினச்சி யார் போய் கலெக்ஷன் பண்ணால் ஜல்லிக்கட்டில் வந்த மக்கள் அவங்களா கொடுத்தாங்க எத்தனை செலிப்ரிட்டிஸ் கொடுத்தாங்கன்னு அவங்க நிறையா வாட்டி நான் அத்தனை கொடி கொடுத்தேன் எத்தனை கொடுத்தேன் எல்லா வீடியோக்களும் பார்த்துருக்கோம் அப்போ இவங்களாம் யார் அப்போ இவங்களாம் இவங்க வந்து பணத்தை கொடுத்து இவங்க வந்து போராட்டத்தை தூண்டுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது எங்கள் மீது போடப்பட்ட வழக்கு இந்த வழக்குக்கு வெளிப்படையான காரணத்தை இது வரைக்கும் சொல்லலை ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இது மாதிரி ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதான் இந்த சிஐஏ உடைய போராட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரம் அடையக்கூடிய அந்த தருணத்துல ஒரு வழக்கு வந்து இடி வந்து போ அமலாக்கத்துறை எங்கள் மீது போடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ இந்த வழக்கு என்னன்னா இந்த மணி லாண்ட்ரிங் அதாவது பண மோசடி செய்கிற மாதிரியான ஒரு சட்ட அடிப்படையில் இந்த தடு அதை தடுக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க இதுவரைக்கும் இந்த காரணத்திற்காகத்தான் இவங்க மீது வழக்கு போட்டுன்னு சொல்லி அமலாக்கத்துறை வெளிப்படையாக சொல்லலை ஒன்று ரெண்டாவது எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அதில் வந்து சில வழக்குகளுக்காக நாங்கள் வந்து செலவு செய்த அந்த தொகை இந்த தொகையெல்லாம் நாங்களே என்ன செஞ்சோம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் நாங்களே இந்த தொகை இந்த இந்த வழக்குக்கு இத்தனை ரூபாய் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் அதில் இத்தனை ரூபாய் மக்களிடத்தில் நேரடியாக பணம் பெற்றிருக்கிறோம் எங்களுடைய அமை அமைப்பு நிதியிலிருந்து சில தொகைகளை கொடுத்துருக்கோம் எல்லாம் நாங்கள் வெளிப்படையினருக்கோம் நாங்கள் வந்து அதுக்கான அந்த இதை வந்து மக்களிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக ரெண்டாவது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எங்களுக்கு ஒரு நூறு பெயர்களில் வந்து வங்கி இல்லை அக்கௌண்ட் இருக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு இருபது இருபது வணக்கம் கணக்கு அக்கௌண்ட்ஸ் தான் வங்கி கணக்கு தான் அப்போ இதில் இரு இருபது ஒரு தேசிய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வங்கியில் கணக்கு வைக்கக்கூடாது அது ஒரு பெரிய குற்றமாக அந்த வணக்க கணக்குகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டணும் கணக்கு வைக்கிறதே பெரிய குற்றமாக வந்து ஒரு விசித்திரமான ஒரு இது இது இதிலும் அவங்க நேரடியாக எதுவும் சொல்லலை இதெல்லாம் இதெல்லாம் என்று சொல்லலை அவங்களுடைய சார்பு ஊடகங்களை வைத்து இது மாதிரியான போலியான பொய்யான பிர பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க அதற்கு நாங்கள் எல்லா பதிலும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு தவறு இழைத்திருக்கிறோம் என்று சுட்டி காட்ட முடியுமான்னு சவால் விடுத்திருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த சவால்களை யாரும் எதிர்த்து அமலாக்கத்துறையோ அல்லது இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை பரப்புன ஊடகங்களோ இது போன்ற விஷயங்களை வந்து எங்களுடைய சவால்களை எதிர்த்து இதுதான் நீங்கள் செய்திருக்கீங்கன்னு சொல்ல முடியல இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு அப்பட்டமான அவதூறுகள் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இப்போ கூட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சார்பாக ரைடு எல்லாம் நடத்துனாங்க அந்த ரைடு எதுக்காக அது அந்த அந்த வழக்குன்னு தொடர்ச்சியாக தான் செய்கிறாங்கன்னா இந்த வ இந்த ரைடு வந்து நடத்துகிறாங்க அப்போ அதில் அந்த அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கு இந்த ரைடு எல்லாம் நடத்துகிறாங்க அதில் எங்களுடைய ஸ்டேட்டுடைய ஹா ஹெட் ஆஃபீஸில் வந்து நடத்துனாங்க எங்களுடைய நேஷ்னல் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து இடம் இது மாதிரி கேரளா இன்னும் பிற மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய அலுவலகங்கள் ஒரு மாநில அளவிலான அலுவலகங்கள் ஒரு நேஷனல் லெவல் லீடர்ஷிப்பில் இருக்காங்க அவங்க எல்லா வீடுகளையும் வந்து ரெய்ட் நடத்துனாங்க இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி நடத்துனாங்க புதுசாக எதுவும் அவங்க சொல்லலை ஆனால் திடீர்னு இப்போது என்னென்னா அந்த ஹத்ராஸில் வந்து ஒரு சிறுமி கொல்லப்பட்ட வழக்கு ஒரு பாலியல் வல்கொடுமையில் கொல்லப்பட்ட வழக்கில் இதுக்கு பின்னாடியும் பாப்புலர் ஃப்ரெண்ட் இருக்குது இந்த போராட்டத்துக்கு பின்னாடி பாப்புலர் ஃப்ரெண்ட் இருக்குன்ற அவங்க உண்மையாக அந்த மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி தராத அரசாங்கம் அந்த போராட்டம் ஏதோ யாரோ தூண்டுறாங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு போலியான ஒரு விஷயத்தை பரப்பி அந்த அடிப்படையிலையும் நாங்கள் வந்து இது பின்னாடி இருக்கின்ற மாதிரி ஊடகத்தின் வாயிலாக இதை வந்து பரப்பி விடுறாங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் அமலாக்கத்துறை இந்த காரணத்துக்காக தான் இவங்களை நாங்கள் ரைட் பண்ணணும் இது வரைக்கும் சொல்லலை ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு அடிப்படையில் அவங்க வந்து நிச்சயம் நாங்கள் சோதனையிடுறாங்க மற்றபடி நம் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொய்யான குற்றச்சாட்டுகளும் ஊடகத்தின் வாயிலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்கு வந்து நாங்கள் பல நேரங்களில் எங்கள் மீது வைக்கப்பட்ட தவறான விஷயங்கள்லாம் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து நஷ்டீடு தர வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் வழக்கு ஆடுறது அந்த சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் அதற்கான முயற்சிகளும் இருக்கோம் எதிர்கொண்டும் இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ரைடுகளையும் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் இது எங்களுக்கு எந்த விதமான அச்சமோ பயமோ ஒருபோதும் கிடையாது சிஏக்கைக்கு எதிராக போராட்டம் செஞ்சீங்க சிஏ இன்னும் திரும்ப பெறலை ஆனால் சி நீங்கள் செஞ்ச போராட்டம் ஃபுல்லாக ஒரு நீர்த்து போன மாதிரி ஆகிடுச்சு போராட்டம் நீர்த்தெல்லாம் போகலை போராட்டம் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது இன்னும் வீரியமாக இந்த போராட்டத்தை இந் யாரெல்லாம் இந்த போராட்ட இதற்கு முன் களம் கண்டார்களோ அவர்கள் இன்னும் வீரியமாக இன்னும் பலருடைய ஆதரவோடு இந்த களத்தை வீரியமாக்கக்கூடிய வீரியமாக போராடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது பட் இந்த பேண்டமிக் லாக்டவுன் வந்ததுனால ஒரு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர இந்த போராட்டம் ஒருபோதும் நிறுத்திப்போகாது போகாது ஏன்னா இது வந்து எங்களுடைய குடியுரிமை பிரச்சனை இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை அதை தாண்டி இந்தியாவுடைய மதசார்பற்ற நாடு என்ற அந்த நிலையிலிருந்து ஒரு மதவாதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மோசமான விளைவுகளை இது போன்ற சட்டங்கள் உருவாக்கும் அதற்கான ஒரு தொடக்கமாக இந்த சிஏ போன்ற சட்டங்கள் இருக்குது அதனால் ஒருபோதும் இது நீர்த்தி போகாது மீண்டும் மீண்டும் இந்த போராட்டம் எழுச்சி பெற்று இவர்கள் இந்த ஆட்சியை விட்டு போகின்ற வரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இல்லை ஏன் கேட்குறேன்னா அடுத்த வருஷம் திரும்ப இந்த சிஏ வந்துட்டு அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஆ இது இது ஜனநாயக வழிமுறையில் ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாவற்றையும் ஜனநாயக வழிமுறையில் களமாடி அந்த போராட்டங்களின் வெற்றி பெறுவதன் மூலியமாக தான் அரசினுடைய இது மாதிரியான சட்டங்களை திரும்ப பெற வைக்க முடியும் அப்போ அதே மாதிரியான ஒரு ஜனநாயக வழியிலான போராட்டங்களை இந்தியா முழுவதும் ரொம்ப வீரியமாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு ஏதோ ஒரு பகுதி ஒரு ஷாஹின் இல்லை ஒவ்வொரு வீடுகளும் நாளை ஷாஹின் பாக்காக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நிச்சயம் இருக்கிறது நீங்கள் பாஜகவை மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸையும் அது ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவா அப்படின்னு ஒரு விமர்சனம் செய்கிறீங்க அது எதனால் பொதுவாக இப்போது காங்கிரஸினுடைய ராகுல் காந்தி அவருடைய அவர் வந்து கடந்த தேர்தல் முடிஞ்சவொடனே ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நான் வந்து எடுக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கைக்கு காங்கிரஸிட சில தலைவர்கள் எனக்கு என்ன செய்யல ஒத்துழைப்பு வரவில்லைன்னு சொல்லி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறார் நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் மதசார்பற்ற விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர்கள் இருந்தது போல இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்ட நிறைய தலைவர்களும் இருக்கச் செய்தார்கள் என்பதை பார்க்க முடியும் பாபர் மசூதி வச பாபர் மசூதி விவகாரத்தில் மிகப்பெரிய அநீதிகள் இழைக்கப்பட்டது காங்கிரஸுடைய காலகட்டத்தில் தான் இப்போ காங்கிரஸ் பாஜக பரவாயில்லைன்ற அர்த்தம் இல்லை இரண்டு நபர்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு இந்துத்துவத்தை ஓட் பேங்க்கு அப்படின்ற ஒரு வரப்பும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு இந்துத்துவத்துக்கு மாற்றாக இன்னொரு சாஃப்ட் இந்துத்துவ காங்கிரஸ் வைக்குது பாஜக வைக்கக்கூடிய ஒரு கோர் இந்துத்துவாக்கு இடத்துல வ உண்மையாக காங்கிரஸ் வைக்க வேண்டியது ஒரு மத சார்பின்மையை வைக்கணும் ஆனால் காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட் இந்துத்துவாவை முன் வைக்குது அப்போ அது பல விஷயங்களில் நம்மளால் வந்து அதை வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் அதில் வந்து நீங்கள் பாபர் மசூதியுடைய வழக்காகட்டும் இத்தனை ஆண்டு காலம் முஸ்லீம்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் காங்கிரஸுக்கு தான் வாக்களித்திருந்தார்கள் கா முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய முன்னேற்றங்களை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் காந்தி படுகொலை இந்திய வர இந்திய வரலாற்றில் மிக மோசமான ஒரு சம்பவம் ஒரு தேசத்துடைய தந்தையை படுகொலை செய்த சம்பவம் இதில் குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பை உடனடியாக இணைச்சிடாங்க ஒரு சில மாதங்களுக்குள்ளே அந்த அமைப்பின் மீது தடையை நிற்கின்றார்கள் இதெல்லாம் காங்கிரஸ் மீது நாங்கள் வைக்கின்ற கடுமையான விமர்சனங்கள் உண்மையை வெளியொண்டு வந்து இருந்தார்கள் ஒரு கா தேசத்துடைய தந்தையுடைய படுகொலையுடைய விசாரணை செய்த அந்த விசாரணையை கூட பல ஆண்டு காலம் களிதானம் செய்தது வரக்கூடிய அளவிற்கு ஒரு அந்த ஆதிக்க சக்திகள் காங்கிரஸ் என்ன செய்ததுன்னா ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்போ அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸை நாங்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறோம் இப்போ பாஜகவை அகற்றணும்னு சொன்னீங்க பாஜக அகற்றிட்டால் காங்கிரஸ் வரலாம் அதுக்கு மாற்றாக வேறு என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ காங்கிரஸ் வரணும் இந்த இந்த பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் ஒரு மாற்றாக நம்ம நம்ம பேசிக்கிட்டாலும் யதார்த்தமாக அப்படி இருக்கான்னு இல்லை இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு நிறைய மாநில கட்சிகள் இருக்குது சில தேசிய கட்சிகளும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்று இருக்கிறது என்றுலாம் இப்போ நம்ம சொல்ல முடியல எல்லாமே ஒரு சைலண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே ஒரு 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 அடையாள போராட்டங்களோடு காங்கிரஸ் கொள்கிறது இன்னும் சில அரசியல் கட்சிகளும் சில அடையாள போராட்டங்களும் சில அறிக்கைகளோடு கொண்டாங்க களத்தில் ஒரு வலுவான அமைப்பை ஒரு ஒரு வலுவான ஒரு குரலை மக்கள் குரலாக ஒரு எதிர்கட்சி என்ற நிலையிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு குரலாக ஒரு குரலை உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியில் காங்கிரஸ் தலைமை தோற்று தான் சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று என்றதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் தேவை இருக்குது பட் அந்த தேவையை நீங்கள் வந்து செய்யுங்க அந்த இடத்த வந்து ஒரு மத சார்பின்மை என்ற அந்த நிலையை வைத்து அதை உருவாக்குங்க நீங்கள் இன்னொரு இந்துத்துவத்தை என்ன செய்யாதீங்க இந்துத்துவத்துக்கு மாற்றாக இன்னொரு இந்துத்துவத்தை முன்வைக்காதீர்கள் என்பது தான் நம்முடைய கோரிக்கை நம்முடைய எதிர்பார்ப்புகள் அப்போ இதை வந்து நம்ம ஏன்னா நீங்கள் இந்துத்துவத்தை முன் வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா உங் இந்துத்துவத்தை எவன் நடைமுறைப்படுத்தினா அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் இந்திய மக்கள் பெரும்பகுதியான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் மோடிக்கு ஓட்டுப்பட்டவர்களுக்கு கூட இந்த வளர்ச்சி என்ற இவங்களுடைய போலியான பிரச்சாரத்தை நம்பி ஏமாந்து ஓட்டு போனவர்கள் தான் நிறைய நபர்களே தவிர உண்மையாக இவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று சொல்லி யாரும் ஓட்டு போடல் நீங்கள் நிறைய மோடியோடைய வெற்றி சம்பந்தமாக நிறையா புத்தகங்கள் வருது அதில் ஒரு ஒரு ம ஒரு நபர் சொல்கிறார் நான் வந்து என் வேலை இல்லை சாப்பாடு சாப்பாடு இல்லை விவசாயம் இல்லை எது இது எல்லாத்தையும் ஃபெயிலியர் பட் நான் ஓட் ஓட்டு யாருக்கு போட்டேன் மோடிக்கு போட்டேன் மோடி வந்து ஐநூறு தீவிரவாதிகளை பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போந்து கொண்டுட்டார் இப்படி ஒரு செய்தி வெறும் வாட்ஸ்அப்பில் வருது அந்த வாட்ஸ்அப்பை நம்பி ஓட்டு போடக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான அறியாமையை தான் பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர அவர்கள் உண்மையாக வளர்ச்சி என்ற ஒரு நிலையில் வச்சு பார்த்தோன்னா அவர்களுடைய வெற்றி என்பது ரொம்ப அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் இந்த இடத்துல இந்த மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த யுக்தியிலையும் சரி அதை தலைமை ஏற்று சரி காங்கிரஸ் வந்து வீழ்ச்சியடைகிறது ஒரு மாற்று தேவை என்பது அவசியம் அந்த மாற்று ஒரு மத சார்பின்மையை முன்நிறுத்தக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை முன்னிறுக்கக்கூடிய ஒரு மாற்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் மக்கள் பிரச்சனைக்காக பாப்புலர் ஃப்ரெண்ட் சார்பில் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க இப்போ இந்த விவசாய பிரச்சனையில் உங்களோட பங்களிப்பு என்ன சார் இங்கே போராட்டங்களில் எங்களுடைய அங்கே அந்த டெல்லி ஸ்டேட்டுடையவங்க அந்த போராட்டங்களில் தலைவர்கள் போய் அந்த போராட்டங்களில் பங்கெடுக்கிறாங்க கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து அறிக்கைகள் கொடுத்துருக்குறோம் இங் தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் நடந்த அந்த லாக்டவுன் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்துல எல்லாம் எங்களுடைய செயல் வீரர்கள் வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க ஓகே ரொம்ப நன்றி தோழர் நன்றி